ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் 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 டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் வந்து பாஸ்ட் இந்த ஒரு 1 வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பட் இந்த இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சஸ்டைனபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஏன்னா வந்து மெயினாக வந்து நம்ம 31K வந்து க்ராஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஸ்டில் வந்து ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு மேஜர் சப்போர்ட்டை வந்து நம்ம டவுன் ஆச்சோ, ஸோ அப்பத்துலேருந்தே வந்து ஸோ ஒரு பிக் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ நான் 37K ஒரு சப்போர்ட்டாக வந்து சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. ஒன்ஸ் 37K பிரேக் ஆனதுலேருந்தே ஸோ பெரிய நம்மளுக்கு ஒரு அழிவு கால மாதிரி தான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஸோ 33% பிட்காயினே வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அப்போனா ஆல்ட் காயின்ஸ்லாம் பயங்கரமாக டவுன் ஆயிருக்கும். இந்த 37K வந்து ஸோ கடைசி வரைக்கும் எதுக்காக நான் பிலீவ் பண்ணேன்னா, ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இது வந்து ட்ராப் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் டவுன் வந்து இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54K அந்த ஒரு செக்மெண்ட் போனதுக்கு அப்புறமா ஸோ அது வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபால் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம கையில் வந்து கிடையாது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஆல்ரெடி டவுன் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லோவர் லோவில் தான் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் 31K ப்ரைஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹையர் ஐ ஃபார்ம் ஆகும்னா 32,500 மேலே நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆச்சுன்னா மட்டும்தான் ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு அப்வர்ட் டைரக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். அண்ட் அது வரைக்கும் வந்து நீங்கள் என்டர் ஆகிறது ரிஸ்க் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இது 4-hour chart, சாரி 8-hour chart. ஸோ இப்போ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிக்ரீஸில் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு மூவ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து இவ்வளோ டவுன் இருந்ததுல, ஸோ அதனால ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு, அவ்வளோதான் ஒன்று. ஸோ ஓவர் பாட் ஓவர் சோல்டு லெவலில் இருக்குல்ல, இது ஓவர் சோல்டு வேல்யூவில் இருந்திருக்கும். அதனால வந்து கொஞ்சம் வந்து ஓவர் பாட் வேல்யூவில் வந்து போயிருக்கும். அண்ட் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் வந்து இந்த 27,700, இன்கேஸ் இந்த 27,700 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ ஃபர்தர் டவுன் ஆகும். ஸோ அதாவது இன்னும் ஃபர்தராக வந்து டவுன் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த 27,800 சம்திங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுலேருந்து வந்து டவுன் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன்றதுனால ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபால் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருந்து அண்ட் ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்ததுன்னா ஸோ அண்ட் 31K க்ராஸ் பண்ணிச்சுன்னா ஓகே அப் ட்ரெண்ட் போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான வீக். அண்ட் அதே மாதிரி இந்த மந்த்தும் வந்து கூட அப்படி தான். ஸோ இந்த ஒரு 15 days, ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மந்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அண்ட் ஆஃப்டர் தட் செகண்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸ் அண்ட் ஸ்லோ மூவிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு பிக் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதான் எல்லா கிராஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த 27,700ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல் தான், 0.618 ரேஷியோ. ஸோ அதில் தான் வந்து 27,700 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன் ஆகும். பட் டவுன் ஆகும்போது இந்த 27லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே தான். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 18,000 USD. ஸோ இந்த ஏரியா வந்து ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் மீட் பண்ணும். இன்கேஸ் வந்து இந்த 27லேருந்து ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 26 வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து திருப்பி ரீக்ளைம் ஆகலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து 22லேருந்து 18,000 வரதுக்கு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீக்லேயே மேபி சீக்கிரமாகவே வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்குள்ளே நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்னில் ஆல்மோஸ்ட் இது வந்து இதோட வெஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ சும்மா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 17th of May வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ 16th செவன்டீன்த் மேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்ஸ் டவுன் ஆகும்போது அண்ட் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் த 200 week மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22,400 சம்திங்கில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கண்டிப்பாக ரீக்ளைம் ஆகணும். பிகாஸ் ப்ரீவியஸ் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் வந்து அந்த ஒரு ஃபுல் டவுன் வரும்போது 200 weekலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து நான் அந்த 100 week மூவிங் ஆவரேஜில் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து 100 week மூவிங் ஆவரேஜை விட்டு கீழே வந்ததுன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% டவுன் ஆயிருக்கு. ஸோ 2018 46%, அண்ட் அதே மாதிரி 2020 ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46% சம்திங். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா 100 week மூவிங் ஆவரேஜ் 2022 இந்த இயரில் ஸோ 37,000 மேஜர் சப்போர்ட் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து டவுன் ஆகணும். அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 46%, 45% அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ 20,000, 21,000 அந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 times வந்து நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் வந்து 200 week மூவிங் ஆவரேஜ் வந்து வந்துட்டதுக்கு அப்புறமா ஸோ ப்ரைஸ்
வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஒரு 2018 பீரியடில் தான் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து இல்லை. பட் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 வீக் மூவிங் ஆவரேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 300% பிட்காயின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட் வேஸ் அண்ட் ஆஃப்டர் தட் திருப்பி டவுன் ஆயிருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ மேபி வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் அப் வந்து ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம் அண்ட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு மூவ் இருக்கலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி பிட்காயின் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாக்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ குளோபலில் நாஸ்டாக் அண்ட் S&P 500 ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஒரு கரெக்டான லெவலில் போச்சுன்னா தான் பிட்காயின் கரெக்டாக போகும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அந்த குளோபல் எக்கனாமியும் வந்து பெர்ஃபெக்டாக இருந்ததுனா மட்டும்தான் ஸோ இதுவும் வந்து மூவ் அப் ஆகும். பட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த லெவல் ரீச் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பெருசாக மேஜர் டவுன் இருக்காது. மூவிங் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் மேஜர் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்டர் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் இப்போ என்டர் ஆகாதீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இந்த ஒரு வீக்கெண்டு எப்பவுமே வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து வந்து ஒரு ப்ரைஸ் டவுன் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் டவுன் வரதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் வந்து ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த மந்த் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஸோ நம்ம அண்ட் அதேமாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஸோ நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால 200 வீக் மூவிங் ஆவரேஜ் மேபி வந்து ப்ரைஸ் வந்து 22 அந்த மாதிரி வந்ததுன்னா ஸோ அந்த டைமில் வந்து பெஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ஏதோ வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்டர் ஆகிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து லைட்டாக மூவ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டில் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் ஒரு டிசெண்டிங் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் வந்து இருக்குது. ஒன்ஸ் 27 கீழே போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த 18-22 இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதனால் அதிகமாக என்டர் ஆகிங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ ஒன்று இந்த மாதிரி ஒரு பம்ப் வந்து இருக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு பம்ப் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பிட்காயின் வந்து மூவ் ஆகும். அண்ட் குளோபல் எக்கனாமி பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குளோபல் ஸ்டாக்ஸோடு தான் பிட்காயின் வந்து கோரிலேட் ஆகுது. ஸோ அதனால் அதை பொறுத்து தான் வந்து பிட்காயின் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகுன்றது குளோபல் எக்கனாமியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். அண்ட் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு ஃபைனல் டவுன். அந்த ஃபைனல் டவுனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பெருசாக டவுன் வந்து இருக்காது. ஸோ ஒரு சைட் வேஸ் இன்க்ரீஸ் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.